என்ன மாமா பூரா பால் மோரும் தயிரும் வெறும் தண்ணி ஆகாரமா வச்சிருக்கீங்க? இனிமே உங்களுக்கு சாப்பாடு ஐட்டங்களே கிடையாது, எல்லாம் தண்ணி ஐட்டங்கள் தான். போவா? ஐயோ, இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு படாத பட வேண்டியா இருக்கே. சட்டு புட்டுன்னு ஒரு முடிக்கு வந்துட வேண்டியதான். இருக்கட்டும், ஏக்க ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு தப்பா போச்சு. என்ன இப்படி அரிக்கி? அதை அரிச்சிட்டு போகுது. உங்க மாப்பிள்ளைக்கு என்ன நீங்க எல்லாம் ஒயிட் கலர் ஐட்டமா தள்ளி விட்டுருக்கீங்க? அடே, அவருக்கு ஒயிட் கலர் ஐட்டமா கொடுத்தா அது ஒயிட்டா தானே போகும். நமக்கு ஒயிட் பெட்ரோல் கிடைக்கும், அப்புறம் ஃபிளைட்டுக்கே நாம சப்ளை பண்ணலாம். எப்படி இந்த லார்டு லங்கோடு தாசோட அழிக்கும்? அழிக்கும் எந்த பாருங்க, மேல எல்லாம் புல் அரிக்குதுங்க. என்ன மாப்பிள்ள, தொப்புல இருந்து தொண்டை வழியா சவுண்ட் விட்டுக்கிட்டே வரீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இருக்கிற பாலு மோறு தேர்ல மொத்தமா வச்சு மண்டிட்டேன். அதான் கேஸ். என்னது கேஸா? இது வேற இவங்கிட்ட இருக்கா? பேசாம இவங்கிட்ட இருந்து கேஸ் எடுத்து சிவப்பு சிலிண்டர்ல அடைச்சு வீடு வீடா சப்ளை பண்ணி வேற சம்பாதிக்கலாம். மாமா, என்ன கணக்கு போடுறீங்க? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, இன்னைக்கு உங்களுக்கு முதலேறவு, அதுக்காக பக்கத்து வீட்டு பொண்ண கூட்டிட்டு வரலாம்னு போறேன். பக்கத்து வீட்டு பொண்ணா? ஆமா, அவ தானே உங்க சம்சாரத்துக்கு அலங்காரம் பண்ணி அனுப்பி வைக்க போற. இவ்வளவுதானா? அவளுக்கு மூணு குழந்தை. கிறுக்கனா இருக்கானயா? வேறு கொசுவுக்காவது கொஞ்சோண்டு மூளை இருக்கும், இந்த ஆளுக்கு அது கூட இல்லையே. இப்படி ஒரு மாங்கா மடையை உனக்கு மாமனாரா இருக்கிற வரைக்கும் நமக்கு ராஜயோகம் தாண்டா. நமக்கா என்ன பங்கா? போடா வெளியே. ஏய், என்னைய வெளியே போ சொல்ற? உன்னை தாண்டா போச்சுன்னு. ஆடா பாவி, என்ன தெரு தெருவா மரம் மட்டை செடி இலை தழை குப்பைன்னு தின்னு திரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னைய கூட்டிட்டு வந்து பாலு தயிர் மோருன்னு நல்ல தெம்பா சாப்பிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்க, என்னைய வெளியே போ சொல்றியா நீ? ஆமரி, இனிமேல் எங்க மாமா அந்த பொண்ணு இந்த வீடு வாசல் சொத்து சுக எல்லாம் எனக்கு சொந்தமாயி போச்சு. இனிமேல் ஓ தயிர் தேவையில்ல, மரியாதையா வெளியே போ. நீ சாதாரண மாடு கிட்ட மோதலடா, மணப்பாறை மாடு கிட்ட மோதி இருக்கிற. குத்தி குடல் எடுக்காம விட மாட்டேன், விரல விட்டு வாந்திதான் இருப்ப. போடா, பாத்துக்கிறேன்டா. போடா, சொட்ட தலைய போடா. போடா, முகரக்கட்டையும் மூஞ்சியும் மாதிரி எனக்கு ஒரு பேர குழந்தையும், மண்ணெண்ண மாதிரி உனக்கு மக்கள் செல்வத்தையும், டெல்லி வரைக்கும் சப்ளை பண்ற மாதிரி டீசலையும் பெருக்கிறதுக்கு வழி பண்ணுமா? சரிப்பா. சொம்புல என்ன பாலா? ஆமாப்பா. ஏன் ஒரு அண்டாவை எடுத்துக்கிட்டு போக கூடாது? மாப்பிள்ள லிக்விட் ஆயிட்டு வந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போ. என்ன லங்கோடு, பொண்ணு எங்க போகுது? பெட்ரோல் வளத்தை பெருக்கிறதுக்காக பெட்ரூம் போயிருக்கா. உனக்கு பெட்ரோல் எல்லாம் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, உன் கனவெல்லாம் தூள் தூள் ஆக போகுது. என்னப்பா என்ன சொல்ற நீ? அவங்கிட்ட இருந்து பெட்ரோல் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தானே அவனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனை வீட்டோட மாப்பிள்ளைக்கு வச்சிருக்க. ஆஹா, இந்த ராணுவ ரகசியம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உளவு படை ஏதாவது வச்சிருக்கியா? படையும் இல்ல சரங்கும் இல்ல. இந்த பரதேசி பயலோட பரம்பரையை பத்தியே எனக்கு தெரியும். இவனுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது, இவங்கிட்ட இருக்கிற பெட்ரோல் பவர் எல்லாம் போயிடும், பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுமா? ஐயோ, இப்ப அதுக்கு என்ன வழி? உடனே போய் ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம தடுத்து நிறுத்து, அப்பதான் உனக்கு நிரந்தரமா பெட்ரோல் கிடைக்கும். இப்பவே போறேன். நீ ரொம்ப அழகா இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப அழகா இருப்ப. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கா காலையில ஒரு அரை மணி நேரம் வெறும் வகுத்துல நடக்கணும். யாரு வயிற்று மேல? உங்க அப்ப வகுத்து மேல நட. என்ன யார் யார் நேரத்துல கதவை தட்டுறது? மாப்பிள, மாப்பிள. மாமாவா? என்ன மாமா? இங்க நடக்க கூடாது, நடந்து போச்சு. கதவை தரங்க மாப்பிள. அங்க நடந்து போச்சு, இங்க என்ன நடக்கலையா? நடக்கலையா? ரொம்ப சந்தோஷம், உடனே கதவை தரங்க. என்னடி ஒப்ப இந்த ஓவரா இருக்கு? சரி, என்னன்னு தெரியல, போய் கதவை தரங்க. ஐயோ, சரி. என்ன மாமா, என்ன நேரத்துல? நீங்க உள்ள வாங்க, பெட் மேல உட்காந்துக்கிட்டு விளாவரியா சொல்றேன். வெட்டு மேலையா? அப்பா என்ன பாச்சு?
திடீர்னு அந்த ராத்திரில இருந்திருந்து எனக்கு நெஞ்சு வலி வந்துச்சுமா. என்ன விட்டு போயிடாதம்மா. நெஞ்சு வச்சா தர்மாசிரி போக வேண்டியதுனையா? ஏன் பெட்ரூம்ல என்ன கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கா? போயாடியா பசங்க தடுத்த விடறானே. யோ நெஞ்சு வலியில நானே நங்கு நங்குன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு பஞ்சு மெத்தையெல்லாம் குஜால் கேக்குதா? நீ போயா வெளியே. அப்ப என் பஸ் நைட்டு இன்னும் பத்து நாளைக்கு உனக்கு பஸ் நைட்டு கிடையாது. மாமா போறா வெளியே. நீ மட்டும் என் கூடவே இருமா. அவனை நம்ப முடியாது. ஓட்ட பிரிச்சுக்கிட்டு குபீர்னு ஓ மேலேயே குவிச்சிடுமா. கட்டி அணைக்க வேண்டிய நேரம் பார்த்து கழுத்து அறுத்து தானே மாமே. யாரா சிரிக்கிறது? மாடுறா. மாடு எப்படா சிரிச்சிச்சு? மது கேட்டவனே. மாட சாமிடா திரும்பிப்பா. நானேதான் விதி ஓ வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தாண்டா. பயிறு வலிக்க திரும்பவர்கள் மனித